ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில்லை அதாவது தமிழில் வந்து நம்ம ஏழு வயசாக பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வகையில் பார்த்தா இது வரைக்கும் நம்ம ஒரு பதிமூணு இயல்கள் பார்த்துருக்கோம் அதை பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அந்த நீங்கள் போய் பார்த்து பார்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காவது இயல் அதாவது ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இரண்டாம் பருவத்தில் இரண்டாவது இயல் சரிங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஓவராலாக வந்து ஐந்தாவது இயல் செகண்ட் டேமில் இரண்டாவது இயல்னு வரும் சரிங்களா ஸோ இந்த டாபிக்னு பார்த்தோன்னா ஓதுவது ஓழியல் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து ரெண்டு செய்யுள் பகுதி ஒரு உரநடை ஒரு துணைப்பாடும் ஒரு இலக்கணம் இருக்கும் ஸோ அப்படின்னும் நம்ம வந்து செய்யுள் பகுதியும் முன்னணி பகுதியும் மெயினாக பார்க்க போகிறோம் சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு செய்யுள் பகுதியை பார்த்துருவோம் முதல்ல இன்பத்தமிழ் கல்வி சரிங்களா ஸோ இன்பத் தமிழ் கல்வி அப்படின்ற ஒரு டாப்பிக் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நம்ம என்ன பார்ப்போம் ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு அப்புறம் வந்து பொருள் குறுகு அப்புறம் தான் வந்து செயல் பகுதி பார்ப்போம் அப்படி பார்த்து தான் உங்களுக்கு புரியுது நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வகையில் இப்போ நான் முதல்ல என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு இந்த நூல் இந்த செய்யுள் பகுதி ஏழுது யாருன்றதை பார்க்கலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது யார் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் ஸோ பாரதியார் மீது பற்றுக்கொண்டனால தன்னுடைய பெயரை வந்து என்ன பண்ணேன்னா பாரதிதாசன் சொல்லிட்டு மாற்றி வச்சிட்டாரு யார் பாரதிதாசன் ஓகேவா ஸோ அவர் என்ன சொல்ல பாருங்கள் தமிழ் கவிஞர் இதழாளர் தமிழாசிரியர் என பன்முகம் ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன் இவர் கவிதை கதை கட்டுரை நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர் சரிங்களா ஸோ அப்படி கேட்பாங்க அதாவது பாரதிதாசன் கீழ்கண்ட எந்தெந்த துறைகளில் வல்லமையாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா கதை கவிதை கட்டுரை நாடகம் இதையெல்லாம் மாற்றி கொடுப்பாங்க சரிங்களா சார் நான் பார்த்துங்க அடுத்து பாருங்கள் இவர் நூல்கள் கொடுத்துருக்காங்க பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசையமது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்கள் எழுதியுள்ளார் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த நூல்களை ஞாபகம் வச்சுங்க இந்த நூல்களை அப்படியே கொடுத்துட்டு இதில் பொருந்தாத நூல் எதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகே அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்னென்னு பாருங்கள் பாண்டியின் பரிசு அழகின் சிரிப்பு இசையமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் போன்ற நூல்களை எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதிய பிசிறாந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டுள்ளது ஓகேவா என்னது பிசிராந்தயர் என்றதுன்னு அது பார்த்தீங்கன்னா நாடக நூல் சரிங்களா சாதாரண நூலில் இது வந்து ஒரு நாடகம் இது பிசிராந்தையர் ஸோ அந்த நூலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க இது பிசிராந்தயர் இது வந்து ஒரு நாடக நூல் ஓகேவா நான் போய்சிங்க அடுத்து பாருங்கள் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இருந்து தமிழ் பேரு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா எனது இந்த பாடல் வந்து எங்கே பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற கவிதைகளில் தமிழ் பேரு தமிழ் பேரின் தலைப்பில் தான் இந்த இன்பத்தமிழ் கல்வி ஸோ அதை நம்ம இதில் பார்க்க போறோம் சரிங்களா சரி ஓகே ஸோ இவன பொருள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அதாவது கல்வியோட சிறப்பை வந்து என்ன பண்ணிக்காருன்னா ஆந்திர குறிக்காரு அதாவது இயற்கையோடு சேர்த்து அந்த கல்வியோட முக்கியத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து குறிப்பிட்டிருக்காரு சரிங்க சரி வந்து பார்த்தா பொருள் குறுக்க பார்க்கலாம் எத்தணிக்கும் எத்தணிக்கும்னா முயலும் ஸோ முயல் வந்து சொல்லுவாங்க வெறுப்புனா மலை வெறுப்புனானது மலை ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேட்பாங்க வெறுப்பு என்பதன் பொருள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டால் வரும் மலை அடுத்தது கழனினா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் கழனினா நிகர்னால் சமம் ஸோ சரிக்கு நிகராக வந்து போட்டின்னு சொல்லுவாங்க அப்போ நிகரானா இவருக்கு நிகர் அப்படின்னா இவருக்கு சமமானவர்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா அடுத்தது பருதினா கதிரவன் ஸோ பருதி பரிதிமார் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி கேள்விப்பட்டீங்களா ஸோ பரிதிமார் கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன பண்ணால் சூரிய நாராயண சாஸ்திரி அவர் பேரை பரிதிமார் கலைஞர் சொல்லிட்டு தூய தமிழ் பேரை மாற்றினார் அப்போ பரிதினா சூரியன் சூரியனா எங்கள் கதிரவன் சொல்லிட்டு அழைக்கிறாங்க கதிரவனும் சூரியனும் ஒன்று சரியா அப்புறம் அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு அன்னதொரு அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அன்னதொருன்னா அப்படி ஒரு அடுத்தது கார் முகில்னா கார்னால் மழையை குறைக்கிறது சரிங்களா முகில்னா மேகம் அப்போது கார் முகில் என்ன சொல்லுது மழை மேகம் ஸோ மழைகள் இருக்கக்கூடிய அந்த ம நம்ம சொல்கிறோம் இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அப்போ மேகமூட்டம் என்னென்னா மழை பெய்யும்போது அந்த மா வா வானத்தோட கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருக்கும் பழுப்பு நிறம் கருமையான ஒரு சாம்பல் நிறத்தில் இருக்கும் சரிங்களா மற்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெண்மையான நிறமாக இருக்கும் ஸோ அப்போ அந்த கார் அது கருப்பான மேகம்னு சொல்லி சொல்கிறாங்க கேட்டு பாருங்கள் தூயின்று இருந்தார்னா உறங்கி இருந்தார் ஸோ துயில்வது தூயில் எழுதுன்னா சொல்லுவாங்க தூங்கி எழுதுன்னு சொல்லுவாங்களா அப்போது தூயில் என்னது உறங்குவது சரிங்களா இதில் இந்த பாடலை வந்து என்ன சொல்லுறாங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கையோடு ஒப்பிட்டு குறிப்பிட்டாங்க இயற்கை அழகை வர்ணிக்கத்தான் அந்த படம் பாருங்கள் கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது ஸோ என்ன பண்ணா பாரதியாசன் வந்து எழுதியிருக்காரு கவிதை நினைக்கும் போது பார்த்திங்கன்னா என்னது வந்து தான் என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் ஃபஸ்ட்டு வந்துச்சான் ஓகே கூறியது நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுகின்றது அந்த ஓவியமாக வந்து எங்களை தீட்டுன்னு சொல்லிட்டு யாரை சொன்னது தாமரையும் நீரோடை சொன்னது ஓகே அப்புறம் பாருங்க காடும் வயல்களும் கருநீர மேகங்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து பாரதேசன் கவிதை இடம்பெறன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களா காடுகளும் காடு வயல்களும் கருநீர மேகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக என்றனர் ஓகே ஆடும் மயில் போல பெண்கள் ஸோ அப்போது அந்த பெண்களை வந்து யாரோட ஒப்பிட்ருக்காங்க மயிலோடு வந்து ஒப்பிட்டிருக்காரு சரிங்களா அப்புறம் சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது இது சோலையின் வந்து பார்த்தோன்னா குளிர்ந்த தென்றல் குளிர்ந்த தென்றல்னால் குளிர்ந்த காற்று வந்தது அப்புறம் பசுமையான தோகையுடைய மயில் வந்தது பசுமையான தோகையுடைய மயில் வந்தது அன்னம் வந்தது ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வந்து என்னை பற்றி எழுதுங்க என்னை பற்றி எழுதுன்னு சொல்லிட்டு அந்த இயற்கை எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொன்றா வந்து பார்த்தோன்னா மலையாக இருக்கட்டும் காடாக இருக்கட்டும் மயிலாக இருக்கட்டும் குயிலாக இருக்கட்டும் ஸோ எல்லா விதமான விஷயங்களுமே வந்து பார்த்தினா எங்களை பற்றி எழுதுங்க எங்களை பற்றி எழுதுன்னு சொல்லிட்டு பாரத அரசின் கல்வி எழுதும்போது பார்த்தினா வந்துச்சு ஆனால் அப்படி இருக்கும்போது ஆனால் என் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்த்திங்கனா கஷ்டப்பட்டு இன்னும் வந்து பார்த்தினா அறியாமலே இருக்காங்களே ஸோ அவங்க வந்து அறியாமலேருந்து விழுகிறதுக்கு இந்த கல்வியானது வந்து பார்த்திங்கன்னா வந்து உதவணும் அது வந்து பார்த்தினா அவங்களுடைய வாழ்க்கையிலே அந்த துன்பமானது விலைக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் அந்த பாடலை எழுதியிருக்காரு சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் எனக்கு ஏற்கனவே வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும் அதன சொல்லா இன்பத்தமிழ் கல்வி யாவரும் ஸோ இன்பத்தமிழான கல்வியை வந்து பார்த்தினா எல்லோரும் வந்து கற்று கற்றுக்கிட்டாங்கன்னா என்னாலும் எல்லோரும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சுன்னா துன்பங்கள் நீங்கிடுமா சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகும் ஸோ துன்பம் விளையிடும் இன்பம் வந்துடும் நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும் வீரமும் நமக்கு வரும்ன்றத சொல்கிறாரு அப்போ அந்த தமிழ் படித்தா அந்த தமிழ் கல்வி படித்தாலும் நமக்கு என்ன வரும் இன்பம் வந்துடும் அதாவது இன்ப தமிழ் கல்வி அப்படின்றது இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது அடுத்து பாருங்கள் பெண்களுக்கு நிகராக பாரதாசன் கூறுவது ஸோ மயில் போன்ற ஆடு மயில் போன்ற பெண்கள்னு சொல்கிறாரே சொல்லியிருப்பார் அப்போது மயிலுக்கு இணையாக தான் பெண்களை குறிப்பிடுறாரு அடுத்தது பின்வன் மலையை குறிக்கும் சொல்லியிருந்தேன் அது வெறுப்பு வெறுப்புனால் மலைன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அடுத்தது ஏடு எடுத்தேன் எடுத்தனா ஏடு குட்டல் எடுத்தேன் அடுத்தது துயின்று இருந்தார் அப்படின்னா துயின்று குட்டல் இருந்தார் என்று குட்டல் உரைக்கும்னா என்று உரைக்கும் ஓகேவா அடுத்தது கழனியானது வயல் அது நமக்கு தெரியும் நிகர்னால் நிகர்னா சமமானன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்போ சமம் அடுத்த பருதினா பருதி மாதிரி கலைஞர் சூரியநாராயண சத்திரம் அப்போ சூரியன் வரும் இங்கே கதிரவுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து முகில்னா மேகம் கார் முகில்னா மழை மேகம் ஓகேவா ஸோ அடுத்து நம்ம பார்க்க பொறுத்த வந்து பார்த்தோன்னா அழியா செல்வம் ரெண்டாவது வந்து செய்யுள் பகுதி வந்து அழியா செல்வம் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா செல்வம் வந்து அழியா செல்வங்கள் வந்து நிறைய வகையான செல்வம் இருக்குது பொருள் செல்வம் இருக்குது அதே பார்த்தீங்கன்னா அந்த பணம் செல்வம்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான செல்வங்கள் இருந்தாலுமே அழியாத செல்வம் சொல்லிட்டு எதை சொல்கிறாங்கன்னா இந்த சமண முனிவர்கள் வந்து கல்வியை வந்து குறிப்பிடுறாங்க ஸோ அதில் வந்து ஒரு பாடல் அதாவது அந்த நாளடியார்லேருந்து ஒரு பாடல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட் நூலை பற்றி பார்த்துருவோம் நாளடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும் ஸோ நாளடியார் வந்து பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் பலரால் துவக்கப்பட்ட ஒரு தொகை நூல் தான் வந்து நாளடியார் ஓகேவா இந்நூல் பதினெண்டு கிழக்கணக்கு நூல் நூல்கள் ஒன்றாகும் இது பதினெண்டு கீழ்கணக்கு திருக்குறள் நாளடியார் நான்மணி கடிகை விளம்பி ஸோ அப்படி ஒன்று பார்த்திங்கன்னா ஸோ அதில் வரது அப்போ பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் பதினோரு நீதி நூல்கள் இருக்குது அந்த பதினோரு நீதி நூல்களில் இரண்டாவது ஃபஸ்ட்டு திருக்குறள் வரும் ரெண்டாவது நாளடியார் வரும் ஓகேவா ஸோ அதில் தான் வந்து ஒன்று தான் பார்த்தீங்கன்னா அந்த நாளடியார் அதான் சொல்லியிருக்காங்க இந்நூல் நாலடி நானூறு என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பார் என்னது இந்த திருக்கு அந்த நாளடியார் வந்து நாலடி நானூறு மொத்தம் வந்து பார்த்தா நாலடியில் நானூறு பாடல்கள் இடம்பெற்றிருக்கும் அதாவது நாலடி நானூறுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்னொன்று சொல்கிறாங்க வேளாண் வேதம் சொல்லிட்டு ரெண்டு வகையான பேருமே இருக்குது திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பை கொண்டது சரிங்களா எனது திருக்குறள் எப்படி வந்து மூன்று பால்கள் இருக்கோ மாதிரி நாளடியார்லையும் வந்து மொத்தம் மூன்று பால்கள் இருக்குது எனது அறம் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பான்னு சொல்லிட்டு மூன்று பகுப்புகளை கொண்டது இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாளும் இரண்டும் சொல்லு கூறுது என்று தொடர் மூலம் அறியலாம் சரிங்களா ஸோ இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா திருக்குறளுக்கு இணையாக வந்து வச்சு கூறுவாங்க ஓகேவா அதனால் என்னன்னா ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி ஒருத்தன் வந்து நல்ல சொல்ல பேசணும் நல்ல மனிதனாக இருக்கணும் நல்ல கல்விக்கு இருக்கணும் அப்படின்னா அவன் திருக்குறளும் நாலடி யாரும் கட்டாலே போதும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதான் நாளும் இரண்டும் நாளும்னா நாலடி யாரும் இரண்டும்னா இரண்டடினது நாலடினா நாலடி யார் இரண்டு திருக்குறள் அப்போ நாலு என்ன சொல்கிறாங்க நாளும் இரண்டும் சொல்லுக்குருதினு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதான் வந்து நாலடியார பொருள் இதில் வந்து பாருங்கள் பொருள் குரல் பார்க்கலாம் வைப்புழி வைப் வைப்புழினது பொருள் சேமித்து வைக்கும் இடம் வைப்புனா வைப்புனா தொகை அப்போ அந்த புழினா சொல்லுவாங்க இடம்னு சொல்லிட்டு சொல்லுங்க புரிஞ்சுங்க அப்போது பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடத்துல அது வைப்புழி அடுத்தது கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது என்னது ஒருவரால் கொல்லப்படாதது கோட்படான்னு சொல்லுவாங்க கோட்படாவில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அது ஒருவரால் கொல்லப்படாது ஒருவரால் எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க அடுத்தது அதாவது பறித்து கொள்ள முடியாது இல்லை எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு தான் அது கோட்படாது ஓகே அபகரிக்க முடியாமல் கூட சொல்லலாம் அடுத்தது வாய்த்து இயல் இது வாய்த்து இயல் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தலும் வாய்க்கும்படி கொடுத்தல்னால் அவங்க எடுத்துக்கொள்ளும்படி வந்து கொடுக்கறது சரிங்களா அதாவது அவங்களுக்கு பயனளிக்கும்படி பயன் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கனா அது அப்போ வாய்த்து இயல்னால் வாய்க்கும்படி கொடுத்தல் ஈயம்னான்னு அது கொடுத்தல் ஈஎன் இருத்தல்னு சொன்னாங்க பார்த்தீங்களா ஈயன்னா வந்து ஒருத்தருக்கு கொடுத்தல் கொடையை பற்றி குறிப்பிடுது அடுத்து பாருங்கள் விச்சைனா கல்வி ஓகேனது விச்சை விச்சை என்பது எதை குறிக்கிறது கல்வியை குறிக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை ஏன்னா விச்சை போது பார்த்தா நிறைய பேர் வந்து பார்த்தா வேறு எதுமா யோசிப்பாங்க ஆனால் இங்கே என்ற எதை குறிப்பிடுது கல்வியை குறிப்பிடுது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை நாம் வச்சுக்கோங்க ஓகேவா இதில் என்ன சொல்கிறாங்க பார்ப்பலாம் கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது மிக் மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும் மற்றவை செல்வம் ஆகாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ என்ன சொல்கிறேன்னா கல்வின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பொருளை வந்து பார்த்திங்கன்னா செலவாகாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்கறது மூலமாகவும் நம்மக்கிட்ட அந்த செல்வம் குறையாது இப்போ ஒரு பணம் இருக்குன்னா நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா வச்சிருக்கீங்க ஒரு அஞ்சாயிரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் கிட்டே அஞ்சாயிரரூபா தான் இருக்கும் ஆனால் கல்வின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் வந்து நீங்கள் வந்து இன்னும் மேன்மையாளிகளை தவிர குறைஞ்சி போக மாட்டீங்க அதான் வந்து சொல்கிறாங்க மிகச் சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது ஸோ ரொம்ப சிறப்பு மிக்க அரசன் இந்த உலகத்தை அரசியல் நினைச்சா அலெக்சாண்டர் நினச்சா கூட பார்த்தோன்னா ஒருவரோட கல்வியை வந்து அபகரிக்க முடியாது முக்கியம் அவர் அபரிக்கலாம் ஆனால் அவர் கற்ற கல்வியை வந்து அபகரிக்க முடியாதுன்றதை சொல்கிறாரு ஸோ அப்போ எந்த நாட்டை மன்னனாலும் எதிர்கொள்ள முடியாத வெட்டி கொள்ள முடியாத அவரிக்க முடியாத ஒரு தான் கல்வி ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்லும் அதனால் என்ன சொல்லணும்னா தனக்கு தன்னுடைய சார்ந்த குழந்தைகளுக்கும் வந்து ஒருத்தர் சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் வந்து கல்வி ஸோ தான் வந்து பார்த்தா இந்த காலத்தில் வந்து எல்லாருமே வந்து கான்வெண்ட்டுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய செலவு பண்ணுறாங்க ஓகேவா ஓகே மற்றவை செல்வம் ஆகாது அந்த கல்வி செலவு அந்த கல்வி செல்வம் ஒன்று கொடுத்துட்டாலே போதும் அதை வச்சு அவன் வந்து பார்த்தினா முன்னேறிட்டே போயிட்டு இருப்பான் அவங்ககிட்ட வந்து பொருள் செல்வம் கல்வி செல்வம் இருந்தால் போதும் அந்த கல்வி செலுத்த வச்சு பொருள் செல்வத்தை வாங்க முடியும் அதான் வந்து இதில் சொல்கிறாங்க அது அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு வந்து முன்னுரிமை கொடுத்த அனுப்பு தெரியுது ஓகேவா அதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் வைப்புழி கோட்படா வாய் கேடில்லை மிகச் சிறப்பினை அரசர் செரின் வல்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்றும் அல்ல பெற விச்சை மற்றும் அல்ல பெறனா விச்சைங்க சொல்கிறாங்க கல்வியை குறிப்பிடறாங்க ஓகேவா ஸோ அப்போனா பொருள் சேமித்து வைக்கும் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வந்து யாராலையும் வந்து கவர முடியாது ஓகேவா நம்ம வந்து மிகச்சிறந்த அரசனாக இருந்தாலுமே ஒருத்தோட கல்வி முறையை வந்து பார்த்தினா அபகரிக்க முடியாது ஓகேவா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கல்வியை தவிர ஒரு சிறந்த செலவு எதுவுமே கிடையாது தம் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய மிக செல் மிகப்பெரிய செலவு வந்து கல்வி செலுத்த இது மூலிமா சொல்கிறாங்க இந்த பாடல் மனப்பாடம் பண்ணிங்க இதை கேட்கணுன்னு வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரிங்களா ஓகே இதில் பாருங்கள் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி செல்வம் கல்வியை போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை அடுத்தது வாய் தீயின் வாய் தீனா வாய்த்து கூட்டல் ஈயின் ஈனா வாய் தீனா இது அதாவது கொடுத்தல் அது சொல்கிறது அப்புறம் வந்து கேடு கேடு குட்டல் இல்லை கேடி வராது கேடு அது கேடு கூட்டல் இல்லாத கேடு இல்லாதனா துன்பம் இல்லாதன்னு சொல்லிட்டு புரிப்பாங்க அப்புறம் எவன் குட்டல் ஒருவன்னா எவன் ஒருவன் ஓகேவா எவன் ஒருவன் இன்னு வராது எவன் ஒருவன் அப்படியே வந்துடும் சரிங்களா நான் வச்சுங்க அடுத்தது அடுத்தது ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பாட்டு ரொம்ப தனி பாடல் திரட்டு அப்படின்ற ஒரு பாடல் அது வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொல்லாத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது கல்லர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறந்தேயார் பொருள் தேடி உழல்கின்ற ஏர் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது வெள்ளத்தால் அழியாது வெண் வெண்தண்ணலன்னா நெருப்பால் வந்து வேகாது அதேமாதிரி வேந்தால் அரசனாலும் வந்து அடைய முடியாது ஓகே கொடுத்தாலும் நமக்கு குறையாமல் இருக் இருக்கக்கூடியது அப்புறம் வந்து கல்வர்கள்னால் திருடர்கள் அவங்களால கூட பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அபகரிக்க முடியாது எளிமையாக பாதுகாக்கக்கூடிய ஒரு செல்வம் எந்த செல்வம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது கல்வி செல்வம் அதுதான் இந்த பாடல் சொல்லியிருக்காங்க இது தனிப்பாடல் திட்டத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதுலேருந்து கேள்வி வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் தயவு செஞ்சு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாடலை மனப்பாடம் பண்ணிங்க ரொம்ப ஈஸியான பாடல் தான் அப்படியே படிக்கும் போதே உங்கள் மனசில் வந்து பதிஞ்சிடும் சரியா அதனால் வச்சுங்க அடுத்தது அடுத்தது இப்போ நம்ம செயல் போய் மட்டும் அப்புறம் வந்து உறநிலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த உறநிலை வந்து ரொம்ப முக்கியமானது ரெண்டே ரெண்டு தான் அதை வந்து இந்த வாழ்விக்கும் கல்வி மட்டும் படித்தா போதும் இந்த துணைப்படத்தில் வந்து நம்ம படிக்க தேவையில்லை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழக்கூடிய டாபிக் மட்டும் படித்தா போதும் ஸோ இந்த வாழ்விக்கும் கல்வினா கல்வியும் வந்து ஒருத்தர் எப்படி வந்து வாழ்விக்குது ஸோ கல்வி வந்து ஒரு மனுஷனை வந்து எப்படி வந்து மனிதனாக மாற்றுது ஸோ விலங்குகளிடமிருந்து நம்ம மனிதரை வந்து எப்படி பிரிக்கிறாங்க ஸோ விலங்குக்கும் மனிதனுக்கும் வந்து உள்ள அந்த அறிவு அந்த அறிவை வந்து அந்த கல்வி அறிவை வந்து பார்த்தினா க அறிவில் வந்து பார்த்தா அந்த கல்வி அறிவு சிறந்த அறிவாக இருக்குது அந்த அறிவு பெற்ற மக்களை வந்து எப்படி இருப்பாங்கன்றத அந்த கல்வியோடய முக்கியத்துவத்தை தான் இதில் சொல்லியிருப்பாங்க இதில் வந்து முக்கியமாக வந்து திரு திருவள்ளுவரை பற்றி வந்து புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க அதை நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தினா அதாவது உலகில் உள்ள உயிரினங்களே வந்து பார்த்தீங்கன்னா மனித பிரிவு தான் வந்து ஒரு சிறந்த பிரிவு ஏன்னா மற்ற பிரிவிலாம் இல்லாத ஒரு விஷயம் வந்து பார்த்தா நம்ம மனித பிரிவைக்கு இருக்குன்றத இதை சொல்கிறாங்க ஓகேவா இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கால இது வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ கால அப்படின்னா எப்படி சொல்கிறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே உண்டான தக்க காலமரம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணால் காத்திருக்கணும் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஒரு டயலாக் ஒன்று வரும் பார்த்தீங்களா அது காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன் மழை பெய்யும் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு விற்க போகணுன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும் அந்த ஒரு பாட்டில் வரும் பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் பாட்டில் வரும் ஓகேவா அது என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ண தான் போயிருக்காரு ஓகேவா ஆனால் காற்றடிக்க நேரம் மாவு விற்க போனோன்னாவும் மாவெல்லாம் எல்லாம் காற்றோட காற்றா பறந்து போயிடும் அப்போ என்ன பண்ண முடியாது மாவு விற்க முடியாது அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்னாவது க இன்னொன்று மழை வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வைச்சோன்னாவும் மழையில் வந்து பார்த்தினா உப்பெல்லாம் கரைஞ்சி என்ன வேஸ்ட்டாக போயிடும் அப்போ என்னென்னா அந்த காலத்துக்கு எதாவது செய்கிற செயல் நல்ல செயலாக இருந்தாலுமே அதுக்குண்டான காலம் இருக்குது அந்த காலத்தில் செயல்படுத்தினா தான் அந்த செயல் வந்து நல்ல செயலாக மாறும் ஓகேவா அதை தான் வந்து இதில் சொல்கிறாங்க அப்போ காலம் அறிதல் கல்வி இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானு சொல்லிட்டு இதுக்கு தனி அதிகாரமே என்ன பண்ணிக்கனா நம்ம திருவள்ளுவர் கொடுத்துருக்காரு அதை வந்து சொல்கிறாங்க அடுத்த வந்து ரொம்ப முக்கியமானதாக எதுவும் இல்லை ஒரு குரல் மட்டும் கொடுத்துருக்காங்க கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து பார்த்தினா செல்வத்தில் சிறந்த செல்வம் எது கல்வி தான் ஓகேவா தவிர வேறு எதுவும் இல்லைன்றத இதில் வந்து குறிப்பிட்டிருக்கார் யார் திருவள்ளுவர் ஓகே அந்த குரன் மனப்பாடம் பண்ணிங்க கேட்பாங்க அடுத்து பாருங்கள் கல்வியறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் திருவள்ளுவர் போல் குறை கூறியவர் வேறு எவரும் இல்லை அப்படி என்ன குறை கூற பாருங்கள் விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் ஓகே என்னது விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் இதில் என்ன சொல்லா திருக்குறளின் கல்வியறிவு இல்லாதவனை விலங்கு என்கிறார் ஸோ அப்போது கல்வி கற்றாதான் ஒரு முழு மனுஷனாக மாற முடியும் அப்படி கல்வி கற்கள்னா அவனும் வந்து ஒரு விலங்குக்கு ஈரானவன் தான் அவன் வந்து பிரிவில் வரமாட்டான்றத சொல்கிறாரு அப்போது கல்வியோட சிறப்பை வந்து எந்தளவுக்கு அவர் வந்து அந்த காலத்தையே சொல்லிக்காண்டத பாருங்கள் சரியா அடுத்தது நல்ல செயலை மனிதன் தானாக செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர் இன்னொருவர் வந்து சொல்ல வேண்டும் என்று காத்திருக்க கூடாது நன்றின் பால் ஊய்ப்பது அறிவு என்று வள்ளுவர் இதற்காகத்தான் சொன்னார் அந்த அறிவை பெற உதவுவது கல்வி ஸோ என்ன சொல்லணும்னா நல்ல செயலை மனிதன் வந்து தானாக செய்ய வேண்டும் ஓகேண்ணா ஒரு நல்ல நல்ல செயலை தீய செயல் செய்கிறானோ இல்லையோ ஆனால் நல்ல செயல் என்ன பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு தானாகவே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக போனோம் தீய செயலை வந்து செய்யக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு அப்போது நல்ல செயலை மனிதன் தானாக செய்ய வேண்டும் என்ற கூட்டு யார் அப்படின்னு கேட்டேன்னா வள்ளுவர் ஓகேவா அது என்ன சொல்கிறேன்னா நன்றின் பால் உயிப்பது அறிவு ஸோ நன்றின் பால்னால் அந்த நல்ல செயலை செய்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா சீக்கிரம் முந்திக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு அப்போது அதனால என்ன சொல்கிறாங்க அறிவை பெற உதவுது அந்த நல்லது செய்யத்துக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம முந்திக்கணுன்ற ஒரு அறிவு வந்து எது மூலிமா வரும்னா நம்ம கல்வி கற்றால் தான் வரும்ன்றத இதில் திருவள்ளுவர் சொல்கிறார் அடுத்து பாருங்கள் நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார் பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டும் என்றார் என்ன சொல்கிறார் பாருங்கள் நமது எதிர் நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளி பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யாரும் கேட்பாங்க என்னது நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என பெயர் வைத்தவர் யார் பாரதியார் அவர் தான் சொன்னார் பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓகேவா ஸோ ஏன்னா அந்த கோயில் வந்து பார்த்தோன்னா அப்போ கோயில்லாம் எந்தளவுக்கு தூய்மையாக வச்சுருப்பாங்க அதே மாதிரி நம்ம பள்ளியை மாற்றிட்டா அப்போ பள்ளியும் வந்து கோயிலை போல் சுத்தமாகிடும் அப்படின்றத என்ன சொல்கிறாரு ஓகேவா அடுத்து பாருங்கள் ஸோ அடுத்தது வந்து இதில் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள்லாம் எதுவுமே காணும் ஸோ நான் பார்த்த வரைக்குமே வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் அன்லைன் பண்ணி கொடுத்தேன் ஸோ இதை தானிலாம் எங்கே கேட்க மாட்டாங்க சரிங்களா அதுமாரி வந்து கற்க கசர கற்பவை கட்டப்பின் ஸோ இந்த ஒரு வரி ஆகிறது வள்ளுவர் அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதை வந்து முக்கியமான மூன்று குரல் ரெண்டு சென்டென்ஸ் ஓகேவா நல்லது வந்து பார்த்தினா மனிதர்கள் வந்து பார்த்தா தேடி போய் செய்யணும் இது வந்து வள்ளுவர் சொன்னது அதேமாதிரி என்ன பண்ணுறது நம்ம எதிர்காலத்து வந்து பார்த்தினா கல்வி வந்து கோயிலாக மாத்தன்னு சொல்லி சொன்ன யார் பாரதியார் இது ரெண்டு கூட்டு ரொம்ப முக்கியமானது மூன்று குரல் கேடில் கேடிள் வீழ்ச்செல்வம் அப்புறம் வந்து பார்த்தினா வந்து இந்த விலங்கோ விலங்கோடு மக்கள் ஆணையர் அது ஒன்று அப்புறம் வந்து கல்வி கசரர் அவள் தான் இது மூணு குரல் இதை தாண்டி எதுவும் கேட்க மாட்டாங்க கேட்டால் அந்த நூல் குறிப்பில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நடத்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார்னா திருக்குறளார் வி முனுசாமி யார் திருக்குறளால் திருக்குறள் வி முனுசாமி அவர் யாருன்னா திருவள்ளுவர் மீது மிகுந்த பட்டுக்கொண்டனால என்ன பண்ணுவேன்னா அப்பப்போ திருக்குறள் பத்தின பாடங்கள் திருவள்ளுவர் பற்றின வந்து அதிகமாக இருக்கொள்ளுவார் ஆனால் இவர் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இவர் பேர் வந்து வி முனுசாமி தான் இவர் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் வந்து புகழ்ந்து படத்தினால் இவர் திருக்குறளார் வி முனுசாமி என்ற பட்டம் இவர் கொடுத்துட்டாங்க நகைச்சுவை ததும்பும் நமது பேச்சால் நமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் சரிங்களா இது நகைச்சுவை ததும்பும் பேச்சால் மக்களை கவர்ந்தவர் என்று கேட்பாங்க அப்போ யாரும் வருவாங்க திருக்குறளார் வி முனுசாமி ஓகேவா அப்புறம் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளின் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்கள் எது உள்ளார் ஸோ அப்போ வள்ளுவர்னு வந்தாலே யார் வருவாங்க திருக்குறளார் வி முனுசாமி தான் என்னது வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளின் நகைச்சுவை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நூல்கள் எழுதியிருக்கார் இதில் கொடுத்துருக்காங்க அப்புறம் உலக பொதுமுறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ்பெற்ற புக பெரும் புகழ் பெற்றது எது உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் அப்படின்ற ஒரு நூல் வந்து பார்த்தினா இவரோட நூல்களிலே பெரும் புகழ்பெற்ற நூலாக வந்து அது இருக்குதுன்றத சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் சிந்தனை களஞ்சியம் என்னும் இவரது நூலில் இருந்து தொகுக்க தகுத்து தரப்படுது ஸோ இந்த ஒரு சென்டென்ஸ் ஓகேவா இப்போ நம்ம படித்தோம் பார்த்திங்களா ஸோ இது வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா சிந்தனை களஞ்சியம் அப்படின்ற இருந்து எடுக்கப்பட்டது ஓகே அப்போ சிந்தனை கலஞ்சியம் யார் வருவாங்க திருக்குறளார் வி முனுசாமி தான் ஸோ அவர் எதுன்னு அஞ்சு நூல்கள் இதை கொடுத்துருக்காங்க என்னென்னு பாருங்கள் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளின் நகைச்சுவை உலக பொதுமுறை திருக்குறள் உரை விளக்கம் சிந்தனை கலஞ்சியம் ஓகேவா ஓகே அதில் பாருங்கள் காலத்தின் அ அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் வந்து அறிதல் ஓகேவா அடுத்தது கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடுக்கு விளக்கில்லாத வீடு எப்படி இருண்டு இருக்குமோ அதே மாதிரி தான் கல்வி இல்லாத நாடும் இருண்டு இருக்குன்றத சொல்லாரு அடுத்தது பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்கோம் என பாடியவர் யாரு பாரதியார் அடுத்தது உயர்வடைவோம் எனக்கு சொல்லை எது கிடைப்பா உயர்வடைவோம்னா உயர்வு கூட்டல் அடைவோம் ஓகேவா அடுத்தது இவை கூட்டல் எல்லாம்னா இவை எல்லாம் ஓகேங்களா சரி ஓகே இதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உரைநிலைப் பகுதி முடியுது அடுத்த துணைப்பாட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மறு திறப்பு ஸோ வந்து பார்த்தினா பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் எழுதி விட்டாங்க லீவு விட்டோன்னே வந்து திருவண்ணும் வந்து ஸ்கூலில் திறக்கிறாங்க அந்த ரெண்டு மாதம் லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சின்ன பசங்க தான் என்ன பண்ணனா வந்து ஒரு பின்னலாடை வேலைக்கு போகலாம் ஒரு பனின் கம்பெனி வச்சுக்கங்களேன் அந்த கம்பெனி வந்து வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து மறுத்திறப்பு திறப்பு திறந்த பள்ளிக்கு போகலாமா வேணாமா அப்புறம் வந்து கல்வியோட அருமம் புரிஞ்சு எப்படி பள்ளிக்கு போகிறான் ஸோ அப்போது தற்கால தேவைக்காக நம்ம வந்து பார்த்தோன்னா கல்வி கற்காமல் அப்போது கிடைக்கக்கூடிய சுகத்துக்காக அப்போ கிடைக்கக்கூடிய காசுக்காக அப்போ கிடைக்கக்கூடிய வேலைக்காக நம்ம கல்வி கற்காமல் இருந்தால் பிற்காலத்தை நம்ம வந்து கஷ்டப்படக்கூடிய நிலை வரும் அப்படின்றது தான் வந்து சிம்பிளாக அதை சொல்லியிருக்காங்க ஸோ அப்போனா கல்வி கற்க வேண்டிய வயசில் நம்ம கல்வியை கட்டணும் எப்பாடு பற்றாது அந்த கல்வியை நம்ம கட்டுட்டால் போதும் நம் வருங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கலாம் சோ அதான் வந்து இந்த ஒரு துணைப்படத்தை வந்து சொல்லியிருக்காங்க இந்த துணைப்படத்தை வந்து யார் எழுதினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆனா கதை நல்லா இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு சரிங்களா இக்கதை எழுதியவர் சுப்ர சுப்ரபாரதி மணியன் ஓகே சுப்ரபாரதி மணியன் எது இந்த கவிதை இந்த கதை என்ன கதை பள்ளி மறுத்திறப்பு யாரு சுப்ரபாரதி மணியன் இவர் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை முதலவற்றை எழுதியவர் சரிங்களா அது கேட்பாங்க குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற தலைப்புகளில் கவிதைகளை எழுதி புகழ்பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லுறிங்க யார் வருவாங்க சுப்ரபாரதி மணியன் ஓகேவா அப்புறம் பாருங்கள் கனவு என்னும் இலக்கிய இதை நடத்தி நடத்தி வருகிறார் இது கனவு எனும் இலக்கிய இதெல்லாம் வந்து நடத்திட்டு வரலாம் சரிங்களா யாரு சுப்ரபாரதி மணியன் அப்புறம் பாருங்கள் பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமண் கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்கள் எழுதியுள்ளார் ஓகே எனது பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் ஓகேங்களா அப்புறம் புத்துமண் கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை வந்து யார் இருக்காரு சுப்ரபாரதி மணி என்றவர் எழுதியிருக்காரு சரிங்களா ஸோ அவரை இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த துணைப்படம் படிக்க தேவையில்ல ஆனால் அந்த சுப்ரபாரதி மணியனை பற்றி தெரிஞ்சு வச்சுங்க ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தினா கேள்வி எதுவுமே கேட்க மாட்டாங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு செயல் பகுதி ஒரு உரடை ஒரு துணைப்பட பகுதி நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ இதோடு பார்த்தினா இயல் ஓவரால் இயல் பார்த்திங்கன்னா பதினாலு ஏழ்கள் நம்ம முடிக்கிறோம் அறுபத்தி நாலு ஏயில் பதினாலு ஏழ் இன்னும் வந்து ஒரு ஐம்பது ஏழுகள் தான் இருக்குது ஸோ நம்ம பை ஒன்னாக வந்து முடிச்சிட்டு வந்துடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ரெண்டு நாள் ஒரு நாள் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த விஷயத்தை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து படித்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுட்டு படித்தா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தமிழே ஈஸி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு படித்தா இன்னும் நம்ம ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு ஸோ இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை தொழில் பெறுத்து அருஷ்ணா கடைமே தேங்க்யூ